ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் விஷயம் தெரியுமா. இன்றைக்கி நம்ம மும்பை இந்தியன்ஸோட அனாலிட்டிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். மும்பை இந்தியன்ஸோட கேப்டன் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா, ப்ராபபிள் 11, குவிண்டன் டிகாக், ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், இஷான் கிஷன், ஹேட்ரிக் பாண்டியா, பொலாட், க்ருணால் பாண்டியா, நாதன் கோட்டல் நைல், ஜாஸ்பிட் பும்ரா, ராகுல் சகர், ட்ரெண்ட் போல்ட். ஸ்குவாட் அனாலிசிஸ். 4 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ். குவிண்டன் டிகாக். குவிண்டன் டிகாக் வந்து ஒரு நல்ல விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனுங்க. மும்பைக்கு நிறைய நல்ல இன்னிங்ஸ் அடிச்சிருக்காரு. லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுங்கிற ஒரு அட்வான்டேஜும் இருக்குது. லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் ரோஹித்தோட போட்டார்னா ஒரு நல்ல ஆப்ஷன். ரீசன்ட் ஃபார்ம் அவ்வளோ நல்லா இல்லைனாலும் லின்னை விட இவரை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. கிரான் பொலால்ட். கேகேஆருக்கு எப்படி ரசலோ அதே மாதிரி தான் மும்பை இண்டியன்ஸுக்கு பொலாடுங்க. ரீசெண்டாக சிபிஎல்ல கூட அப்படி சில இன்னிங்ஸ் ஆடிருக்காரு. அவர் இன்னொரு நல்ல பவுலிங் ஆப்ஷனும் கூட. நாதன் கோர்டெல் நைல். ஆஸ்திரேலியாவோட T20 பவுலர் இவர். ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்குது. பேட்டிங் அட்வான்டேஜ் இருக்குது இவர்கிட்ட. ட்ரெண்ட் போல்ட். லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலிங்னாலே ஸ்பெஷல் தான். அதுவும் அதில் இவர் ரொம்ப ஸ்பெஷல். வேர்ல்டு நம்பர் 2 பவுலர். கண்டிப்பாக இவர் பர்ஃபார்மன்ஸ் மும்பை இண்டியன்ஸுக்கு ஸ்பெஷலாக இருக்கும். அதர் பிளேயர்ஸ். ரோஹித் சர்மா இந்தியாவோட வைஸ் கேப்டனுங்க. இவங்க ஹிட்மேன், சம பிளேயர் இவர். ரீசெண்டாக செமையாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஹேட்ரிக் பாண்டியா. இந்தியாவில் ஒன் ஆஃப் த ஹார்ட் ஹிட்டர்ஸில் இவரும் ஒருத்தர். இந்த வருஷம் ஐபிஎல்லில் மும்பை இந்தியன்ஸுக்கு இவர் தான் பெஸ்ட்டு பிளேயராக இருப்பார்னு எதிர்பார்க்கப்படுது. ஜாஸ்பிட் பும்ரா. பெஸ்ட்டு டெத் ஓவர் பவுலர்னே சொல்லலாங்க இவரை. லாஸ்ட் இயர் டைட்டில் அடித்ததுக்கு மெயின் ரீசன் இவர். கண்டிப்பாக இந்த வருஷமும் நிறைய ஆக்கர்ஸ் போடுவாருன்னு எதிர்பார்க்கப்படுது. பார்க்கலாம். ஹிஸ்ட்ரி இன் யுஏஇ. 2014 ஐபிஎல் மும்பை இந்தியன்ஸ் யுஏஇயில் ஆடினப்போ 5 மேட்சஸில் ஒன்று கூட ஜெயிக்கலை. பாசிட்டிவிட்டிஸ். எல்லா ரோல்ஸுக்கும் நிறைய ஆப்ஷன் இருக்குங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் இருக்காங்க, பேலன்ஸ்ட் டீம். அது மட்டும் இல்லாமல் பிளேயர்ஸ்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்குது. நெகட்டிவிட்டிஸ். ஸ்பின் பவுலர்ஸ் ஸ்ட்ராங்காக இல்லை. ட்ராக் ரெக்கார்ட்ஸ் கொஞ்சம் ஒஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஓவரால் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10-7. இந்த மாதிரி உங்களுக்கு நாங்கள் எதை பற்றி பேசணுமோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு தேவையான கண்டெண்ட்டை நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம். அப்புறம் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பை பை.